ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا صدق الله مولانا العظيم கனியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் ஜும்ஆவிலே ஆரம்பித்து ஜும்ஆவிலே நிறைவடைகிறது. ரமலானுடைய இந்த கடைசி ஜும்ஆவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமே குர்ஆனை ஒட்டியே நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். குர்ஆனை விட்டு வேறு எந்த விதமான வேறு தலைப்புகளுக்குள் நாம் செல்லவில்லை. காரணம், இந்த மாதம் முழுக்க குர்ஆனோடு நம்மை இணைக்கின்ற மாதம், குர்ஆனோடு நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மாதம் என்ற அடிப்படையில் குர்ஆனிய சிந்தனைகளைத்தான் ஜும்ஆவிலும் தராவிகளுடைய பயானிலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த அடிப்படையில் இந்த நிறைவான ஜும்ஆவிலும் குர்ஆனோடு உள்ள முஸ்லிம் சமூகத்தினுடைய தொடர்பு, குர்ஆனுடைய சிந்தனை, குர்ஆனின்படி வாழ்வது, குர்ஆனின்படி அமல் செய்வது, அது எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பாகவே இன்றைய பயானிலும் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பமாக திரு குர்ஆனுடைய வசனங்களை கேட்கின்ற நாம் அதனுடைய வாழ்க்கை நம்மிடத்துல வருவதற்கு இத்தனை ஆண்டுகள் குர்ஆனை கேட்கிறோம், எத்தனையோ தராவிகளை கேட்டிருக்கிறோம், ஆனா குர்ஆனுடைய வாழ்க்கை நம்மகிட்ட இன்னும் வரல. இதுதான் ஆரம்ப கால முஸ்லிம்களுக்கும் நமக்குமான ஒரு வேறுபாடு. அவர்களை ஒரு தடவை குர்ஆனுடைய வசனத்தை கேட்டது அவருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. ஒரே ஒரு ஆயத்து ஒரே ஒரு முறை கேட்டது அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. இமாம் அஸ்மை அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஒரு முறை இமாம் அஸ்மை சொல்கிறார்கள், நான் வெளியிலே வந்து கொண்டிருந்தேன், ஒரு கிராமப்புற அரபி வழியிலே என்னை எதிர்கொண்டார். நான் அந்த கிராமப்புற அரபியிடத்திலே பேச்சு கொடுக்கும் விதமாக அவரிடத்துல கேட்டேன், என்னுடைய தோழரை எங்கே போகிறீர்கள் என்று கேட்டேன். அந்த கிராமவாசி சொன்னார், நான் வேட்டைக்கு செல்கிறேன், வேட்டையாடி என்னுடைய மனைவி மக்களுக்கு பல நாட்களுக்கு அது உணவாக அமையும், அதற்காக நான் வேட்டைக்கு செல்கிறேன் என்று அந்த கிராமவாசி சொல்கிறார். பிறகு அந்த கிராமவாசி இமாம் அஸ்மை இடத்துல கேட்கிறார், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அல்லது எங்கே செல்கிறீர்கள்? இமாம் அஸ்மை சொன்னார், நான் எங்கு குர்ஆன் ஓதப்படுகிறதோ, குர்ஆனுடைய விளக்கங்கள் எங்கு நடைபெறுகிறதோ அந்த இடத்திலிருந்து நான் வருகிறேன் என்று இமாம் அஸ்மை பதில் சொல்கிறார். அந்த கிராமவாசி சொல்றாரு, அப்படின்னா கொஞ்சம் எனக்கு குர்ஆனை நீங்க ஓதி காட்டுங்க, குர்ஆனை எனக்கு கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து குர்ஆனை சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இமாம் அஸ்மை ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த கிராமவாசிக்கு குர்ஆனை ஓதி காட்டணும்னு சொல்லி சூரா வத்தாரியாத் ஓதுறாரு. வத்தாரியாத் தர்வன் ஃபல் ஹாமிலாத் திக்ரன் ஃபல் ஜாரியாத் யுஸ்ரன் ஃபல் முக்ஸிமாத் அம்ரா, இந்த சூராவை ஓதிக்கிட்டே வர்றாரு. அந்த கிராமவாசி அதை லயித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஓதிக்கொண்டே வரும்போது இந்த வத்தாரியாத்துல இடையில ஒரு ஆயத்து வருது, ஒஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுக்கான ரிஸ்க்கு வானத்தில் இருக்கிறது, உங்களுடைய ரிஸ்க்கு வானத்தில் முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிதான் ஓதுறாரு. இந்த வார்த்தையை கேட்டதுமே கிராமவாசி வேட்டைக்காக புறப்பட்டு வந்தவர் வேட்டைக்காக கொண்டு வந்த வில்லு அம்பு எல்லாத்தையும் முறிச்சி உடச்சி என்ன செஞ்சாரு, போட்டாரு. சொன்னாரு, அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஒஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுடைய ரிஸ்க்கு வானத்திலிருந்து முடிவு செய்யப்படுதுன்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு எப்படியும் ரிஸ்கை தருவான், நான் எதற்கு வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று அந்த கிராமவாசி அப்படியே திரும்பி போயிடுறாரு. இமாம் அஸ்மை சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு தடவை குர்ஆனை கேட்டுட்டு அல்லாஹ் மீது இவ்வளவு பெரிய அபார நம்பிக்கை, எல்லாத்தையும் உடைச்சி போட்டுட்டு அவர் போயிட்டாரு, அவர் யாரு எவருன்னு எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் அவரை சந்திக்கவும் இல்லை. சொல்றாங்க, இந்த நிலையில ஒரு முறை நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன், ஹஜ்ஜுல நான் தவாஃபில் இருக்கிற நேரத்துல அதே கிராமவாசி என்னை வந்து சந்திக்கிறார். சந்தித்து என்னிடத்துல கேட்டார், அஸ்மை அவர்களே, என்னை யாரென்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் தான் வேட்டைக்கு செல்கிற நேரத்தில் எனக்கு நீங்கள் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதி காண்பித்தீர்கள், நான் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு என்னுடைய வீட்டுக்கு நான் போயிட்டேன், அல்லாஹ் இது வரைக்கும் எனக்கு ரிஸ்க்கு குறையில்லாம தந்து கொண்டிருக்கிறான் என்று அந்த கிராமவாசி சொல்லிட்டு இமாம் அஸ்மை கிட்ட சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் குர்ஆன் எனக்கு ஓதி காட்டுங்க, குர்ஆன் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஓதி காட்டுங்கன்னு சொல்லி அஸ்மை சொல்றாங்க, ஏற்கனவே அவருக்கு நான் சூரா ஒதாரியாத்து ஓதி காட்டினேன், எந்த ஆயத்துல முடிச்சிருந்தேனோ அதற்கு அடுத்த ஆயத்துல இருந்து ஓத ஆரம்பிச்சேன்,
முதல்ல முதல் பிறப்பு, அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நடந்தது. அப்ப எந்த ஆயத்துல முடித்திருந்தேனோ அதற்கு அடுத்த ஆயத்து வானங்கள் பூமியினுடைய ரட்சகன் மீது சத்தியமாக, வானங்களை படைத்த ரப்பின் மீது சத்தியமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது நடந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை கேட்டதும் இந்த ஒரு வசனத்தை கேட்கிறவரு அப்படியே துடிச்சு போயிடுறாரு. ஏன்னா இந்த ஆயத்துல இருக்கக்கூடிய சத்தியம், அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களை சத்தியம் செய்யறான். அந்த குர்ஆனுடைய சத்தியங்களுடைய பவரை விளங்கின உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ஏன் இவ்வளவு அழுத்தமா சத்தியம் செய்யறான், ஏன்னா இந்த ஆயத்துல பல அழுத்தம் இருக்குது. அந்த வாவு ஒரு சத்தியம், வாவு என்னங்க ஒரு சத்தியம், இந்த ஃபாங்கிற சொல்லு இருக்குதே அது ஒரு அழுத்தத்தை கூடுது. வானங்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக, இன்னஹு இன்னங்கிற வார்த்தையில ஒரு அழுத்தம், நிச்சயமாக அது, அந்த லாம்ல ஒரு அழுத்தம் இருக்குது. இவ்வளவு அழுத்தமா அல்லாஹ் சொல்றான், வானங்களை படைத்த ரப்பின் மீது சத்தியமாக நீங்கள் வாக்களிக்கப்பட்டது உண்மை அப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம் அந்த கிராமவாசி அப்படியே துடுதுடிச்சு போய் சொல்றாரு, அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு இவ்வளவு அழுத்தமாக தியாமத்து உண்மை மறுமை உண்மைன்னு சொல்றானே அப்படின்னு துடிச்சு அங்கடையும் மொத்த போயிடுறாரு. ஒரு ஆயத்தை கேட்டவர் அங்கேயும் மரணித்து விடுகிறார். இது ஆரம்ப கால முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் குர்ஆன் ஏற்படுத்தி இருந்த தாக்கம். குர்ஆன் அவருடைய உள்ளங்களை அவ்வளவு அழுத்தமாக பாதித்தது. ஆனால் இன்னைக்கு நாம் எத்தனை குர்ஆன்களை நாம கேட்டாலும் சரி, இன்னைக்கு நாம குர்ஆனுடைய குரல்களை ரசிக்கிறோம், ரசிக்க கூடாதுன்னு இல்லை, ஆனா குர்ஆன் உள்ளங்களை மாற்றுவது குறித்து நாம் யோசிப்பது இல்லை. பல காரிகளுடைய கிராத்து கேசட்டுகளை வாங்கி போடுறோம், அதை நாம ரசிக்கிறோம், ரசிக்கணும், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உள்ளங்கள்ல குர்ஆன் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, ரசிக்கிறதுங்கிறது உலகத்துல எல்லா பொருளுக்கும் இருக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் ரசிப்பது குர்ஆன் உள்ளத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, இதுதான் ஆரம்ப கால முஸ்லிம்களுக்கும் இன்றைய முஸ்லிம்களுக்குமான வித்தியாசம். எனவே அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய இந்த மாதம் நிறைவடைகிற நேரத்திலே குர்ஆனை கேட்டிருக்கிறோம், குர்ஆனை முடித்திருக்கிறோம். குர்ஆன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும். குர்ஆனுடைய கட்டளைகள், குர்ஆனிலே அல்லாஹ் தடுத்தவைகள், இதை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். இதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை செய்தி. அடுத்து சகோதரி, குர்ஆன் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது, பணிவை கற்றுத்தருகிறது, அடக்கத்தை கற்றுத்தருகிறது. எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆபிதாக இருக்கட்டும், அடக்கமும் பணிவும் தேவை. இது இன்றைக்கு ரொம்ப தேவை. காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வணக்கம் செய்யக்கூடிய ஆளுகள்கிட்ட ஒரு வகையான பெருமையும் இருக்குது. நான் யாரையும் குறை சொன்ன, ஒரு வகையான பெருமை இருக்குது, அதை உணர முடியுது. அதை பாருங்க, எப்பேற்பட்ட வணக்கசாலியா இருக்கட்டும், அவனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. போன வாரம் நான் ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன், பனு இஸ்ராயலில் ஒருத்தருடைய சம்பவத்தை நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். பல வணக்கசாலிகள் மரணிக்கிற போது ஈமானை விட்டு முருத்ததா போயிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு சம்பவம், ஒரு சஹாபி வந்து கேட்பாரு, யார சொல்லதா மது அருந்தலாமான்னு கேட்பாரு. நபி சொல்லுவாங்க, இங்கப்பா மது வந்து உம்முல் ஹபாயி, எல்லா தீமைகளுக்கும் தாய் எதுனா மதுதான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பனு இஸ்ராயல்கள் ஒரு ஆள் இருந்தார், பெரிய வணக்கசாலி, பெரிய வணக்கசாலி, ஒரு மடத்துக்குள்ள உட்கார்ந்து இபாதத் செய்யறவர். அந்த வணக்கசாலி மீது ஒரு விபச்சாரிக்கு ஆசை ஏற்பட்டுடுச்சு, இவனை எப்படியாவது வழிகெடுக்கணும் ஒரு ஆசை நாங்க ஏற்பட்டுடுச்சு. ஒரு நாள் அந்த விபச்சாரி என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு சிறுமி அனுப்பி, இந்த மடத்துல ஒரு பெரிய வணக்கசாலி இருப்பாரு, அவரை போய் உங்களை சில பேர் சாட்சிக்கு கூப்பிடுறாங்கன்னு கூப்பிடுவான்னு கூப்பிட்டு கூப்பிட விடுது. சாட்சி சொல்வதற்கு உங்களை அழைக்கிறாங்கன்னு கூப்பிடுவான்னு சொல்லு, அழைக்க சொல்லுது. அந்த சிறுமி வந்து அவர்கிட்ட சொல்றாரு, ஒரு விஷயத்துக்காக உங்களை கூப்பிடுறாங்க வாங்க. அவரும் சின்ன பிள்ளை கூப்பிடுதேன்னு வந்துட்டாரு. நேரம் அந்த பிள்ளை ஒரு வீட்டுக்குள்ள கூட்டு போச்சு. வீட்டுக்குள்ள கூட்டு போனதும் கதவுகளை போற அடைச்சாராம். அடைச்சா அந்த விபச்சாரி உட்கார்ந்து இருக்குது, விபச்சாரி கையில ஒரு குழந்தை இருக்குது, பக்கத்துல மது பாட்டல் இருக்குது. அந்த விபச்சாரி அந்த ஆவி அந்த வணக்கசாரியை பார்த்து சொல்லுது, நீ ஏதாவது ஒன்னு செய், ஒன்னு என்னோட விபச்சாரம் செய், அல்லது என் கையில் இருக்கிற இந்த குழந்தைய கொலை செய், அல்லது பக்கத்துல இருக்கிற இந்த மதுவை குடி, இந்த மூணுல ஒன்னு செய் அப்படின்னு சொல்லுது. இல்லைன்னா நீ உள்ள வந்ததை நான் வெளியே போற சொல்லி உன்னை கேவலப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லுது. இப்ப அவர் பாக்குறாரு, அந்த ஆபிது வணக்கசாலி பாக்குறாரு, என்ன செய்யறது, மூணுல ரொம்ப லேசானது மது அருந்துறது தான், விபச்சாரம் செய்ய முடியாது, குழந்தைய கொல்ல முடியாது, மது அருந்துறதுதான் ரொம்ப லேசுன்னு சொல்லி மது அருந்து விடுகிறார். போதையில அடுத்து விபச்சாரமும் செஞ்சிடறாரு, அடுத்து அந்த கொலைய கொலையும், அந்த குழந்தைய கொலையும் பண்ணிடுறாரு. மூணும் நடந்து விடுகிறது போதையா, போதையில மூணையுமே செஞ்சிடறாரு. கடைசியில் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது, ஒரு காஃபிராக முருத்தத்தாக மரணிக்கிறார். ஆக வணக்கங்கள் வந்து நம்மை காப்பாற்றுங்கிற ஆணவம் அகம்பாவம் இருக்குமானால்,
வணக்கம் இல்லாதவர்களை ஏளனமாக பார்த்தோமையானால் கெட்ட முடிவு என்பதை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன்ல வணக்கசாலிகள் வழிகட்ட வரலாறும் இருக்கிறது. வணக்கசாலிகள் வழிகட்ட வரலாறு சூரா ஆராஃப்ல ஒரு ஆயத்து வரும். அல்லாஹ் சொல்றான், வத்லு அலைஹிம், நபியே இந்த மக்களுக்கு ஓதி காட்டுங்கள், நப அல்லதி, ஒரு மனிதனுடைய செய்தியை, ஒரு மனிதனுடைய செய்தியை. அந்த மனிதர் யாரு? அல்லாஹ்வை சொல்றான், ஆதைனாஹு ஆயாத்தினா, அவருக்கு நம்முடைய அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம், நம்முடைய அத்தாட்சிகளை வழங்கியிருந்தோம், நம்முடைய ஞானத்தை கொடுத்திருந்தோம். கொடுத்த பிறகு அதிலிருந்து விலகிவிட்டார், அவரை வழிகெடுத்தான், வழிகெட்டு போயிட்டாரு. வழிகேடர்களுடைய வரலாறு குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை ஒரு ஊருக்கு வருகிறார்கள். அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய வணக்கசாலி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றதை கேள்விப்பட்டதும் அவங்களை வரவேற்று அவங்களுடைய கரங்களை முத்தமிட்டு அவங்களுக்கு என்ன செய்யறாருன்னா ரொம்ப மரியாதை செய்யறாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வணக்கசாலியை தனக்கு பக்கத்துல நிறுத்திக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறத கேள்விப்பட்டு எல்லா மக்களும் அவங்களை சுத்தி நிக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல இந்த ஆபி, இந்த வணக்கசாரி, தூரத்துல அந்த கூட்டத்துல ஒரு பெரிய பாவம் செஞ்ச ஒரு ஆபி ஒதுங்கி நின்று அவர் பாக்குறாரு. அவர் மனசுல ஒரு ஏக்கம் வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல ஒரு பெரிய நபி, பெரிய நபி, அதுவும் அற்புதமாக பிறந்த நபி, அந்த நபிக்கு பக்கத்துல ஒரு வணக்கசாலி நிக்கிறாரு. யாரெல்லாம் இவன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு சொல்லி அந்த வணக்கசாலியை பார்த்து பாவி வந்து இயங்குறார். ஆனா நேர் மாற்றமா இந்த வணக்கசாலி இந்த பாவி நிக்கிறத பார்த்து இவன் எதுக்கு இங்க வந்தான், இவன் எதற்காக ஈசா நபியை போய் சந்திக்க வரணும், இவன் வழிகட்ட பையன், பாவம் செய்யற பையன் சொல்லி அவனை கேவலமா நினைக்கிறாரு. உடனே அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புறான் ஈசா அலை இஸ்லாம்கிட்ட, சொல்றான் ஈசா அலை இஸ்லாம்கிட்ட, அந்த மலக்கு வந்து சொல்ல சொன்னாங்க, அந்த பாவி ஒதுங்கி நிற்கிறாரே அவருக்கு நான் சொர்க்கத்தை உறுதிப்படுத்தி விட்டேன், ஆணவத்தோடு கேவலமாக எண்ணினாரே இவர் நரகவாதின்னு சொல்லுங்கன்னு சொன்னான். ஆஹ், இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கு. எல்லாருடைய நிலை என்னன்னா, எத்திக்காஃபில் இருக்கிற ஒருத்தர் தானே பெருசா நினைக்கிறாரு, இல்லாத ஒருத்தனை கேவலமா நினைக்கிறாரு. வணக்கங்களும் வழிகெடுக்கும் ஞாபகம் வைக்கணும். எந்த வணக்கசாலையும் தன்னுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ரமதான்ல மட்டும் 60 குர்ஆன் முடிப்பாங்க, 60 குர்ஆன் முடிப்பாங்க. அந்த மாபெரும் இமாம் மரண நேரத்தில் ஒரு அற்புதமான கவிதை படிக்கிறார். மௌத்துடைய நேரத்துல ஒரு அழகான கவிதை ஒன்று படிக்கிறார். என்னுடைய நிலை என்னவாகும் என்று தெரியவில்லையே என்று தன்னுடைய பாவங்களை நினைகி உருகி படுகிறார். உருகி படித்து கடைசியில கலிமாவோடு மரணிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, வணக்கங்கள் நம்மை ஏமாற்றி விடக்கூடாது. ரமதான் முடியக்கூடிய நேரத்தில் இஸ்திக்ஃபார் தௌபா செய்யணும். யாரெல்லாம் எங்களுடைய வணக்கங்கள்ல 1000 குறை இருக்குது, 1000 ஓட்டைகள் இருக்குது, நீ தௌஃபீக் செஞ்சதுனால நோன்பு வச்சோம், இல்லைன்னா நோன்பு வைக்கிற சக்தி எங்களுக்கு இல்லை. அல்லாஹ்ட்ட பணிவை வெளிப்படுத்துகிற நேரம், அல்லாஹ்விடத்துல அடக்கத்தை வெளிப்படுத்துகிற நேரமே தவிர உள்ளத்துல கொஞ்சம் கூட நம்முடைய இபாதத்துகள், வணக்கங்கள் ஆணவத்தை தரக்கூடாது. இன்னைக்கு நாம் அடுத்தவர்களை ஆணவமா தான் பாக்குறோம். ஜிப்பா போட்டிருக்கிறவர் சட்டை போட்டவனை ஆணவமா பாக்குறாரு. தாடி வச்சிருக்கிறவர் தாடி இல்லாதவனுக்கு எவ்வளவு, தாடி வைக்க சொல்லுங்க, தாடி வைக்கிற சுண்ணத்துன்னு சொல்லுங்க, தாடி இல்லாதவனை கேவலமா பார்க்காதீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தாடி வைக்க சொல்லுங்க, தாடியினுடைய சிறப்பு சொல்லுங்க, ஆனா அவனை கேவலமா பார்க்காதீங்க. மௌத்துடைய நேரத்துல அவருக்கு அல்லாஹ் கலிமாவை கொடுக்கலாம், உங்களுக்கு கலிமாவை குறைச்சிடலாம். தாடி இல்லாத மக்களிலும் அவுலியாக்கள் இருந்திருக்கிறாங்க. தாடி இல்லாதவர்களிலும் யார் இருந்திருக்கிறாங்க? அவுலியாக்கள். பாகிஸ்தானுடைய ஜெனரல் ஜியாவுல் ஹக், ஜெனரல் ஜியாவுல் ஹக் பாகிஸ்தானுடைய ராணுவ ஆட்சியாளர், தாடி கிடையாது, முறுக்குன மீச வச்சிருப்பாரு. ஆனா தேவபந்துரு எல்லா உலமாக்களும் அவரை பத்தி எழுதும் போது சொல்லுவாங்க, அவர் ஒரு பெரிய வலின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பெரியார்களுடைய மஜ்லிஸ்ல வந்து உட்காருவாரு, சபை முடிகிற வரைக்கும் ஒருத்தர் மட்டும் அழுதுகிட்டே இருப்பார். அது யாருன்னா ஜியாவுல் ஹக், அழுதுட்டு தான் இருப்பாரு. எந்நேரமும் குர்ஆன் இருக்கும். அவர் விமான விபத்துல இறந்த நேரத்துல அவருடைய சடலத்தை எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? குர்ஆனை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க, குர்ஆனை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. இதுதான் ஜியாவுல் ஹக்குன்னு சொல்லி அவரை வலி என்று நம்முடைய தேவந்துடைய பெரியார்கள் அத்தனை பேரும் சொல்லுவாங்க. ஆஹ், இன்றைக்கு நம்ம தோற்றங்களை வச்சு நம்ம பெரியாரா நினைச்சுக்கிட்டு இந்த தோற்றம் இல்லாதவர்களை இழிவா நினைக்கிறோம். ஜிப்பா சொல்லுங்க, இஸ்லாமிய ஆடையினுடைய கண்ணியத்தை சொல்லுங்க, அது வேற விஷயம். ஆனா இது இல்லாதவர்களை கேவலமா நினைக்கிறது, இல்லாதவர்களை இழிவா நினைக்கிறது, இது பெரிய ஆபத்து. அமல்கள் முடிகிற நேரத்துல அல்லாஹ்ட்ட தௌபா செய்து பணிவடைய வேண்டிய நேரமே தவிர உள்ளத்துல கொஞ்சம் கூட கிபர் ஆணவம் வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாருடைய இபாதத்துல கிபர் இருந்துச்சோ அவங்க பூரா மரண நேரத்துல முருத்ததாதான் மொத்தா போனாங்க. இபிலீஸ் யாரு? உலகத்துல அவன் சஜிதா செய்யாத இடமே கிடையாது. அவனுக்கு என்ன வந்துச்சு? ஒரு ஆணவம் தான் வந்துச்சு. கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் அவனை சபிச்சிருக்கான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். இது குர்ஆன் கற்றுத்தருகிற பாடம்.
கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் கற்றுத்தருகிற பாடங்கள்ல ஒன்றுதான் குர்ஆன் குர்ஆனை கொண்டு உம்மத்தை ஒன்று கூட சொல்கிறது. இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிதா, இந்த சமூகம் ஒரே சமுதாயம். வஅத்தசிமூ பிஹப்லில்லா, அல்லாஹ்வுடைய கயிறை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுது. குர்ஆன் ஒற்றுமையின் பக்கம் அழைக்குது. உம்மத்து ஒன்றுபடுவதற்கு ஒரே வழி குர்ஆன் மட்டும்தான். குர்ஆனை தவிர எதற்கொண்டும் ஒளி ஒன்றுபட முடியாது. இன்னைக்கு உம்மத்துடைய நிலையை பார்த்தோம்னு சொன்னா, ரமதானுடைய மாதத்துல கூட சண்டைகள், சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், விவாதங்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். பகதாதுல ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டு, பகதாதுல ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டு உம்மத்துல கருத்து வேறுபாடுகளுடைய சண்டை விவாதங்கள் உச்சத்துல இருந்துச்சு. ஒரு பக்கம் ஷாஃபி ஹனஃபி சண்டை, எல்லா மதுஹபும் ஹக்கு, அது வேறு விஷயம், விளங்கி கொள்ளணும். ஆனா சண்டை போட்டா முடிஞ்சு. ஷாஃபி ஹனஃபி சண்டை, ரத்த ஆறு ஓடுது. ஒரு மதுஹபுக்காரர்கள் இன்னொரு மதுஹபுக்காரர் கொலை செய்யறாங்க பள்ளிகள்ல. ஷாஃபி ஹனஃபி சண்டை, ஷியா சுன்னி சண்டை நடக்குது. ஹம்பலியாக்களுக்கும் மற்றவர்களுக்கும் சண்டை. அல்லாஹ் பார்த்தா இவங்க திருந்துறதாக இல்லை, இவர்கள் திருந்துவதாக இல்லை. அல்லாஹ் அனுப்பி வச்சான் ஹல்லாக்கு ஹான் என்று ஒருத்தனை அனுப்பி வச்சான். வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், ஹல்லாக்கு ஹான் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கொன்னான். அவனுக்கு ஷாஃபி தெரியாது, ஹனஃபி தெரியாது, ஷியா தெரியாது, சுன்னி தெரியாது, முஸ்லீமா எல்லாத்தையும் கொள்ளு. பகதாதுல முழங்கால் வரைக்கும் ரத்தம் ஆறு ஓடுச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபுராத் நதியில தூக்கி போட்டான். எதனால? இந்த கருத்து வேறுபாடுகள், இந்த கருத்து வேறுபாடுகளை பெருசுபடுத்தி உம்மத்து போட்ட சண்டையினால அல்லாஹ் ஒட்டுமொத்த அழிவு கொடுத்தான். ஸ்பெயின் எதனால அழிந்தது? ஸ்பெயின் எதனால அழிந்துச்சு? எவ்வளவு பெரிய இஸ்லாமிய நகர் ஆட்சி, ஒரு கண்ணியமான ஒரு நகரமாக இருந்தது, நாடாக இருந்தது. இதேதான் இந்த கெட்ட உலமாக்கள், அவர்கள் போட்டுக்கொண்ட சண்டைகள் உம்மத்தை பிளவுபடுத்தினார்கள். அதை கொண்டுதான் ஸ்பெயின் முஸ்லிம்களுடைய ஆட்சியை ஒட்டும் போச்சு. ஒரு நபர் கூட அங்க முஸ்லிம்கள் கிடையாது. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய கப்பல் இருக்குது, இந்த கப்பலை யார் கவிழ்ப்பாங்கன்னு கேட்கப்பட்டது. இமாம் மாலிக் சொன்னாங்க, உலமாக்கள் தான் கவிழ்ப்பாங்க. பிறகு இமாம்கிட்டயே கேட்கப்பட்டது, இந்த கப்பலை காப்பாற்றுறது யாரு மூழ்காமே? சொன்னாங்க, உலமாக்கள் தான் காப்பாற்ற முடியும். ஆக உம்மத்து அழிவதும் உலமாக்களை கொண்டுதான், உம்மத்து காப்பாற்றப்படுவதும் உலமாக்களை கொண்டுதான். ஆக கெட்ட உலமாக்கள் உம்மத்தை பிளவுபடுத்தி பிரிவுபடுத்தி இன்னைக்கு அந்த பிரிவு பிளவுகள்ல தான் நம்ம சமூகம் மூழ்கி இருக்குது. அக்பர் வரலாற்றுல தெரியும், இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்கள்ல அக்பர் மன்னரை பத்தி தெரியும். அவர் வந்து தீன இலாஹிங்கிற ஒரு மதத்தை கொண்டு வந்தார். அவர் முர்த்ததா போயிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போனார். என்ன காரணம் தெரியுமா அதற்கு? அவர் உலமாக்களை பார்த்து சொன்னார், எனக்கு இஸ்லாத்தின் மீது வெறுப்பு ஏற்பட நீங்கள் தான் காரணம். ஏனென்று சொன்னால், என்னிடத்துல பண்டிட்டுகள் வருகிறார்கள், வேதம் படித்த இந்து மத பண்டிட்டுகள் வர்றாங்க. அவங்க யாரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்றது இல்லை, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்றது இல்லை. அவங்க எனக்கு யோகாவை படிச்சு தர்றாங்க, அவங்க மதத்தினுடைய கண்ணியத்தை சொல்லி தர்றாங்க. ஒருவர் மற்றவர் மீது பொறாமைப்படுறது இல்லை, அவங்களுடைய உள்ளங்கள் சுத்தமா இருக்கிறத பாக்குறேன். ஆனா நீங்க அஜர்த்து மாறுங்க, வந்தா ஒரு ஆளை பத்தி ஒரு ஆள் குறை சொல்றீங்க. ஒரு பள்ளிவாசலை பத்தி இன்னொரு பள்ளிவாசலுக்கு பிடிக்கிறது இல்லை, இந்த பள்ளிவாசல இது நடக்காது அப்படின்னு ஒரு செய்தியை பரப்பி விடுறான். அவ்வளவு பொறாமைகள் சொன்னாரு. நீங்க ஆணிங்கள் ஒரு ஆளை பத்தி ஒரு ஆள் குறை சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த தீனே அப்படித்தான் நான் முடிவு பண்ணிட்டேன், எனவேதான் நான் இந்த தீனை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்னாரு அக்பர். இந்த தீனை நான் புறக்கணிக்க காரணம் உலமாக்கள் தான் சொல்லி சொன்னார் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய சமூகமும் இன்னைக்கு அந்த நிலையில தான் இருக்குது. பல கருத்துக்கள் இருக்கலாம், பல கருத்துக்கள் இருக்கலாம், எது சத்தியங்கிறத தேடணும். ஆனா அதே நேரத்துல மறுமையில தான் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் முடிவு செய்யும். அது வரைக்கும் உலகத்துல எல்லோரும் முஸ்லிம்கள்ங்கிற ஒரு உணர்வு தான் இருக்கணுமே தவிர வேற எந்த உணர்வும் வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு பாக்குறோம், ஒவ்வொரு ஜமாத்தும் தத்தமது ஜமாத்தை தான் உயர்வான்னு நினைக்கிறது. எல்லா ஜமாத்துகளும் இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. அவங்க ஜமாத்தை சார்ந்தவங்களுக்கு தான் விருந்து போடுறது, அவங்க ஜமாத்தை சார்ந்தவங்களுக்கு தான் உதவி செய்யறது, அவங்க ஜமாத்தை சார்ந்தவங்களுக்கு தான் சலாம் சொல்றது. இதுதான் தரீக்காவே இருக்குது, தப்லீகில போறவங்கள்ட்ட இருக்குது, அத்தனை பேருட்டை இந்த ஃபித்னா தான் இருக்குது. ஒரு முஸ்லீமை பார்க்கும் போது முதல்ல அவன் முஸ்லீம், அவன் எந்த ஊருக்காரன், எந்த மதுஹபுக்காரன், எந்த தரீக்காக்காரன், இதை முதல்ல பார்க்காதீங்க. இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முதல்ல முஸ்லீம். இந்த உணர்வு தான் குர்ஆன் கற்றுத்தருது. குர்ஆனுடைய ஆயத்தை பாருங்க, அல்லாஹ் சொன்னா உமன் அஹ்சன், இவரை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும்? தஆ இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார். வஅமில ஸாலிஹன், நல்ல அமல்களை செய்தார். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவர். என்னைக்கு உம்மத்துல இந்த உணர்வு வருது, நான் ஒரு முஸ்லிம், இந்த உணர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஈடேற்றத்தை வச்சிருக்கிறான்.
அன்னைக்குதான் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கண்ணியத்தை வச்சிருக்கிறான். அது வரைக்கும் இந்த சமூகத்துக்கு ஈடேற்றம் கிடையாது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களை சிந்திக்கணும். இந்த ஒற்றுமை இன்மையினாலதான் முஸ்லிம்கள் கடந்த காலத்துல பெரும் அழிவுகளை சந்திச்சாங்க. ஸ்பெயின்ல அழிவு சந்திச்சது, பக்தாதுல அழிவு சந்திச்சது, தாத்தாரியர்களால் அழிவு சந்திச்சது. அத்தனைக்கும் பின்னால காரணத்தை பாருங்க, முஸ்லிம் சமூகம் பிளவுபட்டதுதான். ஒரு ஆள் மத்தவங்களை காஃபிருன்னா, இவன் அவனை காஃபிருங்கிறான், இவனை காஃபிருங்கிறான். இந்த காஃபிர் காஃபிரும் சொல்லி அல்லாஹ் பார்த்தான், நீ காஃபிர் தானே, ஒருத்த மத்தவங்களை காஃபிருங்கிற. அப்ப காஃபிர் உலகத்துல இருக்க கூடாது. எதிரிகளை கொண்டு வந்து அல்லாஹ் எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சான். ஒவ்வொரு ஜமாத்தும் இன்னொருத்தன காஃபிர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பார்த்தான் எல்லாம் காஃபிர், ஒருத்தன நீயும் சொல்லிக்கிற, நீயே முடிவு பண்ணிக்கிட்ட, இவன் காஃபிர் அவன் காஃபிர். அப்ப காஃபிர் உலகத்துல இருக்க கூடாது. அல்லாஹ் ஒரு பொது எதிரி அனுப்பி அம்புடு காஃபிர்களும் சாவம் பண்ணிட்டான். இதைத்தான் நபியும் சொன்னாங்க, எனக்கு பின்னால் காஃபிர்களாக மாறி ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொள்ளாதீர்கள், ஒருத்தரை ஒருத்தரை மாய்த்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னாங்க. இன்னைக்கு அந்த சண்டை தான் நடக்குது. இந்த சண்டை நாம போட்டோம்னு சொன்னா இந்தியாவில இப்ப நாம கடந்து வருகிற காலம் இருக்குது, ரொம்ப ஆபத்தான காலகட்டம். இந்தியாவில இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் ஆபத்து பல்வேறு காலகட்டங்கள்ல வந்திருக்கிறது. அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான். அல்லாஹால உலமாக்களுடைய முயற்சியினால அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான். அக்பருடைய காலத்துல சோதனை வந்துச்சு. அக்பர் சூரிய நமஸ்காரம் செஞ்சார், எல்லா மக்களும் செய்யணும்னு சொன்னாரு. அல்லாஹால அந்த ஃபித்னாவிலிருந்து ஷேக் முஜத்தித் அல் ஃபசானியை கொண்டு அல்லாஹ் இந்தியாவை பாதுகாத்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியாவுக்கு ஈமானுக்கான சோதனை வந்தது. இந்த காலகட்டத்தில் இந்திய வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத ஒரு சோதனையில நாம இருக்கிறோம். இந்த காலகட்டத்துல நமக்கு சிறுக்கு திணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. யோகாசனம், சூரிய நமஸ்காரம் இதுவெல்லாம் பாடத்திட்டத்தில் பள்ளிக்கூடத்துல கட்டாயமாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் நமக்கு மத்தியில சண்டை போட்டோம்னு சொன்னா ஸ்பெயின்ல ஏற்பட்ட அந்த கதி தான் ஏற்படும், பக்தாதுல ஏற்பட்ட அந்த கதி தான் ஏற்படும், ஹொராசான்ல ஏற்பட்ட அந்த கதி தான் ஏற்படும். அங்கெல்லாம் உம்மத்து சண்டை போட்டாங்க. அல்லாஹ் பொது எதிரியை கொண்டு அழிச்சு நாசமாக்கணும். பொது எதிரியை கொண்டு அல்லாஹ் அழிச்சான். இன்னைக்கு அந்த நிலையில தான் நாம இருக்கிறோம். ஒரு பக்கம் மத்தியில் இருக்கிற அரசு இஸ்லாம் ஈமான அழிக்கிறதுக்கு திட்டம் போடுது, இங்க நமக்கு மத்தியில அற்ப விஷயங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை நடக்குது. தயவு செய்து இந்த கருத்து வேறுபாடுகளை மறங்க. யாருக்கு எந்த வழி புரியுதோ அதன்படி அமல் செய்யுங்க. மறுமையில அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் முடிவு செய்யும். யார் சரியா இருந்தாங்க, யார் தப்பா இருந்தாங்க, உலகத்துல ஒவ்வொருத்தரையும் முஸ்லீமாக பாருங்க. இந்த சண்டைகள் நீடிக்குமானால் அல்லாஹால இந்த பொது எதிரியை கொண்டு மொத்தமாக வேறறுத்து விடுவாங்க. அல்லாஹ் எச்சரிக்கிறான், இது மாதிரி சண்டை போட்டீங்க வேறறுத்து விடுவேன்னு சொல்றான். அப்பேற்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம். மத்திய அரசு என்ன சூழ்ச்சி செய்யுதுங்கிறத கூட விளங்காம நாம ஒருத்தனை ஒருத்தனை காஃபிரும் சொல்றதுலயும், அவன் வழிகட்டவன், இவன் வழிகட்டவன், நான் தான் நேர்வழியில் இருக்கிறேன், இப்படி சண்டை போடுறதுல இருந்தோம்னு சொன்னா என்ன ஆறது? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்டுக்கு ஆங்கிலேயர்களால் ஒரு பெரிய ஆபத்து வரவிருந்தது. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு வந்தது இந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிக்க அல்ல, இஸ்லாத்தையும் ஈமானையும் தொடக்கதான் வந்தான். அதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் யாரை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான்? தேவனுடைய உலமாக்களை கொண்டு இந்த நாட்டை அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த நாட்டினுடைய இஸ்லாத்தையும் ஈமானையும் அல்லாஹ் பாதுகாத்தான். பாகிஸ்தான் பிரிவினை நேரம், இந்திய அந்த போருக்கு விடுதலைக்கு பிறகு பாகிஸ்தான் பிரியக்கூடிய நேரம். பாகிஸ்தான் பிரிகிற போது இந்திய உலமாக்கள்ல ரெண்டு விதமான கருத்து வந்துச்சு. நம்ம பாகிஸ்தானுக்கு போறதா, இந்தியால இருக்கிறதா என்றெல்லாம் பல கருத்துக்கள். சிலர் போனாங்க, சிலர் இங்கே இருப்போம்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல ராய்ப்பூர்ல ஷேக் அப்துல் காதிர் ராய்ப்பூரி என்று ஒரு பெரிய சீர்திருத்தவாதி இருந்தான். பெரிய சீர்திருத்தவாதி, ஒரு பெரிய ஆன்மீக மகான், பெருமானாருடைய வழிமுறையில நின்று பல உள்ளங்களை சீர்திருத்திய ஒரு சீர்திருத்தவாதி மௌலானா அப்துல் காதிர் ராய்ப்பூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் இப்ப பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டவர்கள். பாகிஸ்தானுடைய பஞ்சாப் தான் அவங்களுடைய பூர்வீகம், அங்கதான் பிறந்தாங்க. அவங்களுடைய நிறைய முரீதின்கள் அங்கதான் இருந்தாங்க. இப்ப பிரிவினைக்கு பிறகு அவங்க யோசிச்சாங்க, நான் எங்க இருக்கிறது, இந்தியால இருக்கிறதா அல்லது பாகிஸ்தானுக்கு போயிடுறதா? அவங்க என்ன செஞ்சாங்க, அப்போது இருந்த ரெண்டு பெரிய ஆலிம்கள்ட்ட மஷூரா செய்யறாங்க. மௌலானா ஹசீன் அஹமத் மதினி ரஹமத்துல்லா அலை, மௌலானா ஷேகுல் அஜீஸ் ஜக்கரியா ரஹமத்துல்லா அலை, ரெண்டு பெரியாரங்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இது மாதிரி நான் பிறந்தது பாகிஸ்தானுடைய பஞ்சாப்ல, என்னுடைய முரியதீன்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, இப்ப நான் பாகிஸ்தானுக்கு போகட்டுமா இந்தியால இருக்கட்டுமா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதன்படி அமல் செய்யறேன். மௌலானா ஹசீன் அஹமத் மதினி ரஹமத்துல்லா அலை அவங்க சொன்னாங்க, நான் இந்த மண்ணில தான் வாழ்வேன், இந்த மண்ணில தான் மரணிப்பேன், இந்த நாட்டுடைய முஸ்லிம்களை சிறுக்கு முஷிரிக்கில சிறுக்கில விட்டுட்டு நான் பாகிஸ்தானுக்கு போகவே மாட்டேன், இந்த நாட்டில தான் நான் இருப்பேன். உலமாக்கள் நாம பாகிஸ்தானுக்கு போயிட்டோம்னு சொன்னா இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களை யார் காப்பாத்துறது?
இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களை ஷிர்கில் இருந்து குஃபிரில் இருந்து யார் பாதுகாக்கிறது? நான் இங்கதான் இருப்பேன். எனவே ஹசரத் நீங்க இங்க இருக்கிறதா என்னுடைய கருத்துன்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு மௌலானா ஜக்கரியா சாப் சொன்னாங்க, நிஜம்தான், நீங்க இங்க இருக்கிறதா பொருத்தம்னு சொன்னதுன்னு சொன்னாங்க, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி. ஆஹா, அவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்து சொந்த நாடான பாகிஸ்தானை விட்டுட்டு இங்கேயே வாழ்ந்து பல பேரை சீர்திருத்தி ராய்ப்பூர்ல வஃத் ஆகி அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த உலமாக்களை கொண்டுதான் இன்றைக்கும் இங்கு இஸ்லாம் இருக்குது, இன்றைக்கும் இங்க தீனங்க இருக்குது. அந்த தேவந்துடைய உலமாக்களுடைய அந்த தியாகம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியா ஒரு ஆபத்தான கட்டத்துல தான் இருக்கும். அவங்க பெரிய பெரிய தியாகங்கள் செய்து இந்த நாட்டில் முஸ்லிம்களையும் ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்தாங்க. அந்த உலமாக்களை கூட இன்னைக்கு காஃபிரும்னு சொல்றாங்க. தேவனுடைய அந்த உலமாக்கள் யார் ஈமான் இஸ்லாத்தை பாதுகாத்தாங்களோ, இந்த நாட்டில் இஸ்லாம் இன்னைக்கு இருப்பதற்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள காஃபிருங்கிறான், அவங்கள வஹாபிங்க. ஆக என்ன பேசுறோம்னு தெரியாம, மார்க்கத்தினுடைய அடிப்படை அறிவு கூட இல்லாம, ஒரு இயக்கத்தினுடைய வரலாறு கூட தெரியாது, வஹாபினா என்னன்னு கூட தெரியாது. யார் அந்த வஹாபு, அவர் பேர் என்ன, அவர் இயக்கம் என்ன, அவர் கொண்டு வந்த கொள்கை என்ன, நம்ம அதை ஆதரிக்கணும் இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம் என்னன்னு முதல்ல தெரியுமா? ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது கூட தெளிவோடு எதிர்க்கணும், அது கூட கிடையாது. குருட்டுத்தனம், யாரோ சொல்லி கொடுத்தாங்க வஹாபி. இதுதான் இன்னைக்கு நடக்குது, இதுதான் இந்த சண்டைகள் தான் உள்ளுக்குள்ள நடக்குது. நான் அடிக்கடி எங்க ஹதரத்துடைய ஒரு சம்பவத்தை நான் சொல்லுவேன். எங்க உமர் ஃபாரூக் ஹதரத் சொல்லுவாங்க, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல ஒரு கடையில வந்து ஒரு முதலாளி தன்னை வேலை செய்யற பையனை பார்த்து சொன்னாராம், ஒழுங்கா வேலை செய்யி, இல்லைன்னா நான் உனக்கு கடையில இருந்து நீக்கிடுவேன்னு சொல்லி. அந்த பையன் சொன்னானா, என்ன நீக்கிட்டீங்கன்னு சொன்னா நான் வெளியில நின்று கடைக்கு வர்ற ஆளுகட்டி எல்லாம் இவர் வஹாபின்னு சொல்லுவோம், யாரும் உங்க கடையில வாங்க மாட்டாங்க. இவர் என்னங்க வஹாபின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த அளவுக்கு வஹாபி வஹாபின்னு சொல்லி வச்சிருந்தான். ஆங்கிலேயர்கள் வஹாபின்னு யாருக்கு சொன்னான்னு நல்லா விளங்கிக்கிங்க. மார்க்கப்பட்டுள்ளவர்களுக்கு ஆங்கிலேய அரசாங்கத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு அவன் வச்ச பேருதான் வஹாபி. யார் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்களோ, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்யறாங்களோ அவங்களுக்கு அவன் வச்ச பேருதான் வஹாபி. யார்கிட்ட தாடி இருக்குதோ, யார்கிட்ட தொழுகை இருக்குதோ அவனுக்கு பேர் தான் வஹாபி. ஒரு முஸ்லீம் ஒருத்தனை ஒரு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. யாரோ போய் சொல்லிட்டாங்க வஹாபின்னு சொல்லி, வஹாபின்னு சொல்லி சொன்னா போலீஸ் வந்து கைது பண்ணி பிடிச்சிட்டு போயிடுச்சு. அவன் தான், நான் வஹாபிலாம் இல்லைங்க, உன்னை வஹாபின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்ப நான் வஹாபி கிடையாது, பாருங்க எனக்கு தாடி இல்லை, நான் தண்ணி அடிப்பேன், நான் சினிமா பார்ப்பேன், நான் எப்படி வஹாபியா இருக்க முடியும்னா, அட போட தப்பா சொல்லிட்டாங்கன்னு ஆள விட்டுட்டான். இப்போ வஹாபிங்கிறது ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய அந்த சொல் வழக்கில் வஹாபி யாருன்னா நல்ல தீன் தாரி முஸ்லீம், அவனை எதிர்க்கக்கூடிய நல்ல தீன் தாரி முஸ்லீம், அவனுக்கு அவன் வச்ச பேரு தான் வஹாபி. இது விளங்காம நல்ல முஸ்லீம்களை போய் இன்னைக்கு என்ன சொல்றான், வஹாபிங்கிறான் அதுங்கிறான். இது சண்டை. ரமதானுடைய மாதத்துல கூட வாட்ஸ்அப்புகளில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு. அந்த அக்பர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, பண்டிட்டுகள் வர்றாங்க, அவன் என்கிட்ட ஒருத்த மொத்தவனை குறை சொல்றது இல்லை, அவன் மதத்தினுடைய புனிதத்தை சொல்றான், ஆனா நீங்க வந்து சண்டை போடுறீங்க, இந்த தெரிக்காவாலி அந்த தெரிக்காவாலிங்கிறீங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குதுன்னு டிவியை திறந்து பாருங்க. கிறிஸ்தவர்களும் பிரச்சாரம் பண்றாங்க. எந்த கிறிஸ்தவனாவது அவன் மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய உள் கருத்து வேறுபாடுகளை சொல்றானா? அவனுக்குள்ள 1008 கருத்து வேறுபாடு இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய புனிதத்தை சொல்றான், கிறிஸ்தவ மதத்தினுடைய புனிதத்தை சொல்றான். எந்த பாதிரி யாரும் அவன் மதத்துக்குள்ள இருக்கிற சண்டையை போடுறது இல்லை. நம்மளுக்கு பேசுறதையும் கொஞ்சம் பாருங்க, டிவியை திறந்து பாருங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி பேசலாம், குடும்ப உறவுகளை பத்தி பேசலாம், பெற்றோரை அரவணைக்கிறத பத்தி பேசலாம். எத்தனை கருத்து வேறுபாடுக்கு அப்பாற்பட்ட பொதுவான விஷயம் இருக்குதோ அதை பத்தி பேசலாம். இங்க உட்காந்து பேசுறவன் பூரா தர்காக்கு போன ஒருத்தன் சொல்லுவான், போகாதன்னு ஒருத்தன் சொல்லுவான், எட்டரைக்காத்தொழுன்னு ஒருத்தன் சொல்லுவான், இருவரைக்காத்தொழுன்னு. இது எங்க டிவியில உட்காந்து பேசப்படுது? மற்ற சமூகம் எப்படி ஆயிசிலாத்த மதிப்பான், மற்ற மனிதர்கள் எப்படி இந்த தீனை மதிப்பாங்க, இதை நீ வேற இடத்துல பேசு. ஆக மற்ற மதத்தை சார்ந்த அறிஞர்கள் எல்லாம் டிவியில வர்றான், தொலைக்காட்சியில வர்றான்னு சொன்னா அவன் மதத்தினுடைய மாண்பை மட்டும் சொல்றானே தவிர அவனுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாட சொல்றது இல்லை. ஆனா நம்ம ஆளுக அங்க உட்காந்துக்கிட்டு சண்டை தான் உட்காந்துருக்கான். நல்லா பாதுகாக்கணும். இந்த நிலை நீடித்தான் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸ்பெயினுடைய அந்த கதிக்கு தான் நம்ம ஆளாவோம். ஸ்பெயின் வந்து அறியக்கூடிய நிலைமையில உட்கார்ந்துருந்துச்சு. எல்லாம் எதிரிகள் பூரா உள்ள வந்துட்டாங்க. இஸ்லாமிய ஆட்சியினுடைய அடித்தளம் பூரா வீக் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அஜர்த்துமாருக்கு சண்டை போட்டாங்க. ஒரு பள்ளிவாசலின் நடுவுல ஒரு மரம் இருந்துச்சான், பள்ளிவாசல் நடுவுல. அப்போ சண்டை என்ன வந்துருச்சு, இந்த மரத்துல ஒருத்தன் ஏத்திக்காக இருந்தா கூடுமா கூடாதா? சில அஜர்த்துமாரு கூடும், சில அஜர்த்துமாரு கூடாது. பள்ளிவாசல் நடுவுல மரம், மரத்துல ஏத்திக்காக இருந்தா கூடுமா கூட? அங்க உள்ள எதிரி படைகள் வந்துட்டு இருக்குது, நாட்டை முழுசா அபகரிக்க வந்துட்டு இருக்கிறான். இங்க சண்டை நடக்குது, மரத்துல ஏத்திக்காக இருந்தா கூடுமா கூடாதா? இன்னொரு சண்டை என்ன, அசாபுல்காக புகைவாசிகள், அவங்க கூட ஒரு நாய் இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்றான்.
அல்லாஹ் நாய் இருந்துச்சுன்னா நாய் இருந்துச்சு முடிஞ்சிருக்கான். அந்த நாய் எந்த கலரு? ஒரு பொல்லியாசல அஜர்த்து பேசினாரு அது கருப்பு கலரு, ஆதாரம் இதுன்னு பேசினாரு. இன்னொரு பொல்லியாசல அஜர்த்து பேசினாரு வெள்ளை கலரு, அதுக்கு ஆதாரத்தை சொன்னாரு. ரெண்டு படியிலையும் தொழுதுட்டு மக்கள் வெளியே வந்தாங்க. அசாபுல் கஹபு கூட இருந்த நாய் கருப்பு வெள்ளைன்னு சண்டை போட்டு ஒருத்தனை ஒருத்தனை வெட்டி மாச்சுக்கிட்டான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இப்படி நடக்கும் போதெல்லாம் அல்லாஹ் பொது எதிரியை கொண்டு சில முஸ்லிம்களை அடிச்சிருக்கிறான். ஞாபகம் வச்சுக்கு, எப்பெல்லாம் இந்த சண்டை போடுவோமோ பொது எதிரியை கொண்டு அல்லாஹ் தொடச்சி எடுத்துருவான். அதனால நமக்கு மத்தியில் எல்லாரும் முஸ்லிம்கள் இன்ஷா அல்லாஹ், எல்லாருமே சொர்க்கத்துக்குரியவர்கள். மார்க்கத்தை விளங்குறதுல முன்ன பின்ன இருக்கலாம், ஒவ்வொருத்தனுக்கும் மார்க்கம் கொஞ்சம் முன்ன பின்ன புரியுது. எல்லாமே முஸ்லிம்கள்கிற முதல் அடிப்படைக்கு வாங்க, எல்லாருமே மறுமையில சொர்க்கத்துல ஒண்ணு சேர போறவங்க தான். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு குர்ஆன் அழைக்கின்ற ஒற்றுமைக்கு வாருங்கள். குர்ஆனை பற்றி பிடித்துக் கொண்டோமையானால் ஒற்றுமை, குர்ஆன் தான் நம்ம இனங்க ஒற்றுமைப்படுத்தும். ஹதீஸ்ல கூட பல கருத்து இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அதனாலதான் ஹதீஸை வச்சு சண்டை போட்டாங்க. இப்படி ஒரு முறை அப்படி ஒரு முறை உமர் சொன்னாங்க, இப்படி சண்டை போட்டீங்க இனிமே ஹதீஸை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஹதீஸை அறிவிக்க வெறும் குர்ஆனை மட்டும் சொல்லுன்னு சொல்லிடுவேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படிதான் நமக்கு மத்தியில சின்ன சின்ன விஷயங்களை சண்டை போடுகிறோம். குர்ஆனை கொண்டு ஒன்று போடுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை இணைக்கக்கூடிய பலமான கயிறாக இந்த அல்லாஹுடைய அருள்முறையை சொன்னாங்க. எனவே அன்பிற்குரியவர்களே, ஒரு மாத காலம் அல்லாஹுடைய கலாம கேட்ட உள்ளங்கள் தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிறோம். இதே உள்ளத்தோடு மௌத்து வரை எல்லா மோமின்களையும் மதிப்போம். எது நமக்கு சத்தியம் தெரியுதோ அதை அழகான முறையில எடுத்து சொல்லுவோம். எது சத்தியம் தெரியுது, நிச்சயமாக சத்தியம் ஒண்ணுதான், அதை அழகா சொல்லணும். நாம எதை ஹக்கம் விளங்கி இருக்கிறோமோ அதை அழகான முறையில எடுத்து சொல்லு. அதை விட்டு போட்டு அவன் காஃபிரு, அதை விட்டு போட்டு அவன் நரகவாதி. அல்லாஹ்வுடைய விஷயத்துல முடிவு செய்யக்கூடாது, இவன்லாம் நரகவாதி. இப்படி முடிவு செஞ்சீங்க நீங்க நரகவாதின்னு ஞாபகம், இந்த ஜமாஅத்து நரகவாதி அப்படின்னு முடிவு பண்ணீங்க. இப்படி முடிவு பண்றவங்க கூட நரகவாதி. நேற்று ஹயாத்தி சஹாபால அதுவும் வந்துச்சு, நான் வாசிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த ஹதரத் வந்ததுனால பாதியில நிறுத்திட்டேன். அதுல பெருமானார் அந்த ஹுத்பாவுல அந்த உரையில இதையும் சொன்னார்கள், யார் சத்தியம் செய்து இவன் நரகவாதி என்று சொல்வானோ அவன் நரகவாதி. இன்னைக்கு நாம அப்படித்தான் ஜமாத்துகள் மீது எல்லாம் சத்தியம் பண்றோம். இந்த ஜமாத்து நரகத்துக்கு போற ஜமாத்து. அல்லாஹ்வுக்கு எதிராக முடிவு செய்யறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அல்லாஹ் உங்க கையில பவர கொடுத்துருக்கானா முடிவு செய்யறதுக்கு? இவன் சொர்க்கத்துக்கு போறவன் நரகத்துக்கு போறவன் சொல்லி இப்படி முடிவு செஞ்சா ஞாபகம் வச்சுக்கங்க, உங்க முடிவு நரகம் தான். ஆக அன்பிற்குரியவர்களே, ரமதானுடைய வரக்கத்துல நம்ம ஒற்றுமையாக இருப்போம். நம்முடைய அடிப்படைகள் எத்தனையோ விஷயங்கள், ஒன்று ஒரே ரப்பை ஏற்றிருக்கிறோம், ஒரே குர்ஆனை ஏற்றிருக்கிறோம், ஒரே நபியை ஏற்றிருக்கிறோம், ஒரே மாதத்துலதான் நோன்பு வைக்கிறோம். எப்படி தொழுதாலும் எல்லாமே பெருமானாருடைய வழிமுறை. ஷாஃபி தொப்புளுக்கு மேல கட்டுறாரு, ஹனஃபி தொப்புளுக்கு கீழே கட்டுறாரு, அவர் தொழுகையில பல இடங்களை கையை உயர்த்துறாரு, எல்லாமே பெருமானாருடைய வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை யார் எதுக்கு எது சரியின் பொழுதோ அதை பின்பற்றட்டும், அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது. இதுதான் குர்ஆன் கற்றுத் தருகிற பாடம். எனவே குர்ஆனுடைய ஒளியில உம்மத்துங்கிற அடிப்படையில ஒன்றுபடுவோம். மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயங்களை பேசணும், மக்களை பிளவுபடுத்தக்கூடிய விஷயங்களை அறவே பேசாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் ஒரு ஐக்கியத்தையும் இணக்கத்தையும் அல்லாஹாலா தந்து, கருத்து வேறுபாடுகளை கருத்துகளாக வைத்து உள்ளத்திலே ஒன்றுபட்ட மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிடுவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த யாத்திக்காக இருக்கக்கூடிய மக்களுக்காக தினசரி பல அமல்கள் நடக்குது. ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு தஸ்பீஹ யூனுஸ் என்று சொல்கிறோம், இலா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக் இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஸ்பீஹ ரொம்ப சிராஹத்து சொல்லுவாங்க, அதை முன் வைத்து கேட்கப்படுகிற துவா கபூலாகன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் டெய்லி இருக்கக்கூடிய மக்களை வைத்து 1000 தஸ்பீ, குறைஞ்சது 30-40 பேர் இருந்தால் 40,000 தஸ்பீ, இது வரைக்கும் பல லட்சம் தஸ்பீ ஓதப்பட்டிருக்குது. ரமதானுடைய கடைசி ஜும்மா, ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லுவேன், இந்த கடைசி ஜும்மாவில் அசரிலிருந்து மகரி வரை உள்ள நேரத்தை அல்லாஹுடைய இபாதத்தில் திக்ரில் கழித்து ரமதானை அனுப்புகிற போது, ரமதான் நம்மிடமிருந்து விடைபெறுகிற போது தஸ்பீ செய்த நிலையில நம்ம ரமதான்லேருந்து விடைபெறணுங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் சொல்றது உண்டு. அந்த அடிப்படையில் அசருக்கு பிறகு ஒரு பெரிய மஜ்மா இருந்துச்சுன்னு சொன்னால் லட்சக்கணக்கான தஸ்பீ ஓதி அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம். உம்மத்துடைய நன்மைகளுக்காக நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் இந்த தஸ்பீஹுடைய பொருட்டில் அல்லாஹாலா தபுல் செய்வான். அல்லாஹுடைய கிருபையில் தராவிகில் ஒரு குர்ஆன் முடிக்கப்பட்டது, கியாமுல் லைலையும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஜுது வரைக்கும் ஓதப்பட்டுச்சு. நமக்கு இன்னும் ஆசை கியாமுல் லைலையும் ஒரு குர்ஆனை முடிக்கணும், மக்கள் தயாராக இருந்தாங்கன்னா அதையும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில்.